உயரமான ஸ்தலத்தில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் தேவன் நம்மோடு இடைபட விரும்பும் வார்த்தை, உயரமான ஸ்தலங்களில் உன்னை நடக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் செப்பனியா 3:13. ஆம், தேவ பிள்ளைகளை எல்லா இடங்களிலும் மேன்மைப்படுத்தி அழகு பார்ப்பதுதான் தேவனுடைய விருப்பம். தேவனோடு வாழ்கிற ஒவ்வொருவரையும் சிறுமைப்படுத்தி கீழ்ப்படுத்தி ஒன்றுமில்லாமல் வறுமையில் தரித்திரத்தில் கடன் என்கிற அடிமைத்தனத்தில் திருப்தியற்ற வாழ்க்கையில் அள வைத்து பார்ப்பது பிசாசின் நோக்கம். ஆனால் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனுஷன் இயேசுவை போலவே பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுடைய சிங்காசனத்தில் இயேசு வீற்றிருப்பது போலவே இயேசுவுடைய வலது பாரிசத்திலும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு மனிதனோடும் அன்பினால் போராடி அன்பை வெளிப்படுத்தி நடத்துகிறார். மேலான ஆசீர்வாதம் பரலோகத்தின் மட்டுமல்ல, வாழ்ந்து கொண்டிருக்கிற இவ்வுலக வாழ்க்கையிலும் கூட உயர்வான ஸ்தலத்தில் நடக்க பண்ண போகிறார். மேலான உயரமான ஸ்தலத்தை எதிர்பாருங்கள், வாஞ்சியுங்கள். கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார் என்று ஆபகுக் தீர்க்கதரிசி சொன்னது போல, அவரே உங்கள் பலனாக இருக்கும் வரை உயரமான ஸ்தலத்தில் நிச்சயம் நடப்பீர்கள். காட் பிளஸ் யூ.